சிவி நேயர்களுக்கு வணக்கம். பிப்ரவரி மாத ராசி பலன், இந்த பிப்ரவரி மாத ராசி பலனை முழுமையாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஒவ்வொரு மாதமும் ராசி பலன் ஹெட்லைன் சிவியில் அப்லோட் ஆகிட்டு இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மேஷ ராசி பிப்ரவரி மாத பலன். மேஷம் இந்த முதல் ராசியான இந்த ராசிக்கு பிப்ரவரி மாதத்தில் நிறைய பிளானட்டுடைய டிரான்சிட்ஸ் இருக்குது. நம்பர் ஒன், உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 5ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி மேஷம்லேயே இடம் மாறுறார். இது வரைக்கும் விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல மீனமில் இருந்த இந்த செவ்வாய் 5ஆம் தேதி மேஷமில் வரும்பொழுது உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து ரொம்ப ஹையாக வரும். எப்போவுமே உங்களுடைய ராசிநாதன் பலம் பெறக்கூடிய நாட்கள், பலம் பெறக்கூடிய காலங்கள் உங்களுக்கு வந்து ஒரு உத்வேகம், எனர்ஜி. இந்த எனர்ஜி தான் ஒரு மனிதனை வந்து அவங்களுடைய அச்சீவ்மெண்ட், அவங்களுடைய கோல், அவங்களுடைய ஆசைகள், அவங்களுடைய எதிர்பார்ப்புகள்லாம் பூர்த்தி பண்ணக்கூடியது. ஸோ மேஷம் அப்படிங்கிற ராசிக்கு பிப்ரவரி 5th ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கறதுக்கு செவ்வாய் அந்த ராசியில் இடம்பெறக்கூடிய நாள். இதிலிருந்து மற்ற பிளானட்ஸ் எப்படி சப்போர்ட்டாக இருக்கும், ஏன்னா உங்களுடைய பிஸ்னஸ் பிளான் வந்து சனி. ஸோ தொழில் கிரகம் எப்படி இருக்குன்னு சனியை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சனி நல்லா இல்லைன்னா இவங்களுக்கு வந்து பிஸ்னஸ், கரியர், ஜாப் இது ரிலேட்டடாக நிறைய இஷ்யூஸ் வரும். ஆனால் லக்கிலி அஷ்டம சனிலாம் இப்போ உங்களுக்கு கிடையாது. மேஷம்க்கு சனி இப்போ இருக்கக்கூடிய இடம் 9 பாக்கியம். இந்த 9வது வீடு தனுர் வீடு. இந்த வீட்டில் சனி உங்களுக்கு இருந்து அவருடைய ஃபார்வர்ட் மூமெண்ட், உங்களுடைய தொழில், உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய வளர்ச்சி இதில் பெரிய பிரச்சனை இல்லாமல் ஒரு ஸ்மூத் ரன் கொடுக்கறதுக்கு சான்சஸ் நல்லாயிருக்கு. இது நம்ம சனியை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இந்த ஜாப்பில் வந்து ஆஸ் இட் இஸ் என்ன போதோ அதுபடி போயிட்டுருக்கும். ஆஸ் இட் இஸ் என்ன பிளான், ஒர்க் பிளான், உங்களுடைய பிஸ்னஸ் பிளான் என்ன இருக்கோ அது நல்லபடியாக நகரம் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணுறோம். இதை தவிர மேஷம்க்கு யோக கிரகங்கள் வலுப்பெற்றால் அந்த மாதங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குரு ரொம்ப முக்கியமான ஒரு பிளான், பாசிட்டிவ் பிளானட், சுபகிரகங்கள், சுப நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு, பொருளாதார ரீதியாக ரொம்ப நிறைய பணம் சம்பாதிக்கிறது எல்லாம் குரு தான் முக்கியமானது. இந்த குரு 8ஆம் இடத்துல பொசிஷன் இருக்கு. ஸோ 8னா நெகட்டிவாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவுடைய பார்வைகள் பலம். இந்த குரு பார்வை நேராக செகண்ட் ஹவுஸில் விழும். அந்த செகண்ட் ஹவுஸ் ரிஷபம், ரிஷபத்துக்கு அதிபதி சுக்கிரன், அவர் குருவுடைய வீடான தனுசில் இடம்பெறுவார் இந்த மாதத்துடைய பிகினிங். ஸோ இது என்ன உங்களுக்கு பலன் கொடுக்குன்னா, ஃபினான்ஷியலாக இந்த மந்த் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வெல்த், நல்ல ஃபினான்ஷியல் சப்போர்ட். நீங்கள் சப்போஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கிறீங்க, நல்ல ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் ஃப்ளோ, மணி இதெல்லாம் நல்லா கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் சுமூகமாகும். கொடுத்த பணத்தை திரும்பி வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் தேடி வரும். இதெல்லாம் உங்களுக்கு இந்த மந்தில் நடக்கக்கூடிய ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட். ஸோ பொருளாதார ரீதியாக இந்த மாதம் கொஞ்சம் மன நிறைவோட ஒரு சந்தோஷத்தோடு இருக்கிறதுக்கு நல்ல ஒரு பலம். இதுக்கு அடுத்தது சூரியன், உங்களுடைய பஞ்சமாதிபதி, அதாவது உங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியம், உங்களுடைய இன்டெலிஜென்ஸ், உங்களுடைய மைண்ட், உங்களுடைய தாட், அதுக்குண்டான ஆக்ஷன் இதெல்லாம் வந்து இறங்கி ஜெயிக்க முடியுமா, நம்ம நினைக்கிற விஷயத்த பண்ண முடியுமா, நமக்கு நிறைய ஆசைகளுக்கு நிறைய திட்டங்கள் இருக்குது, ஒரு ஒரு ஏஜ் குரூப்பும் ஒரு பிளான் இருக்கும், இதெல்லாம் இந்த மந்த் வந்து ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னா சூரியன் முக்கியமான பிளான். இந்த சூரியனுடைய நகர்வு பாசிட்டிவாக இருக்க இருக்க உங்களுக்கு வந்து எண்ணிய எண்ணங்கள் இடையே ஒரு நிறைவேறக்கூடிய பலனை கொடுக்கும். சரி, சூரியன் மந்தோட பிகினிங் எங்கே இருக்காதான், மகரம். இந்த மகரம் வந்து மேஷத்துக்கு 10th ஹவுஸ். ஸோ 10th ஹவுஸ் அப்படிங்கிறது உங்களுடைய கர்மா, உங்களுடைய ஜாப், உங்களுடைய பிஸ்னஸ், நீங்கள் செய்யக்கூடிய ஆக்ஷன், அந்த இடத்துல சூரியன் பிகின் பண்ணுறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். கூடவே புதன் எஜுகேஷன், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, எஜுகேஷனல் இன்ஸ்டியூட் நடத்துகிறவங்களுக்கு, ஆசிரியர் பணி செய்கிறவங்களுக்கு, மற்றவங்களுக்கு போதிக்கிற தொழில் இருக்கிறவங்களுக்கு, ரிசர்ச் சம்மந்தப்பட்ட துறையை சார்ந்தவங்களுக்குலாம் இந்த மந்த் ஹைலி ஒரு ஃபேவரபிள் மந்தோட பிகினிங் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கு ரெண்டு ரீசன், ஒன்று செவ்வாய் 1st ஹவுஸு, சூரியன் 10வது வீடு. இதுக்கப்புறம் 13ஆம் தேதி இந்த சூரியன் அப்படியே நகர்ந்து அவருடைய 11ஆம் இடம், அதாவது மேஷத்துக்கு 11ஆம் இடத்துல சூரியன் நகர்றது. இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, சூரியன் உங்களுக்கு 5th ஹவுஸ் லார்டாக இருந்து 11th ஹவுஸ்க்கு மூவ் பண்ணும்போது அந்த அந்த வீடு வந்து கும்பம், அந்த வீட்டுக்கு அதிபர் சனி அவருடைய பார்வையை சூரியன் மேலே பதிப்பார். இது என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, லாபஸ்தானத்தை சூரியன் நகரும் பொழுது அந்த லாபாதிபதி சனியுடைய பார்வை அந்த வீட்டில் பதிகிற காலம், கரியர் வயசும் சரி, பதவி, அதிகாரம், கவர்மெண்ட் செக்டர்ஸில் உள்ள ஆஃபீஸர்ஸ் இவங்களுக்கெல்லாம் ப்ரொமோஷன், அவங்களுடைய ஒரு லீட் ரோல், அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரெகக்னேஷன் இதெல்லாம் வந்து ரொம்ப பாசிட்டிவாக நடக்கும்ன்றதை நம்ம பார்க்க முடியுது. ஒரு பிளேஸ் ஆஃப் சேஞ்ச், ஒரு ஹையர் லெவலில் வந்து க்ரோத் அடையணும் அப்படின்ற பிளான் இருந்தால் அதுவும் உங்களுக்கு 13th ஆஃப் பிப்ரவரியிலேருந்து பாசிட்டிவாக டர்ன் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும். இது சூரியனால் நடக்கக்கூடிய பலன்கள். புதன் எப்படி இருக்கு, புதன் வந்து ஆக்சுவலாக இந்த ராசிக்கு வந்து அதிகமாக நல்ல பலனை கொடுக்குற பிளான் கிடையாது. அவர் மறைகிற காலம்லாம் உங்களுக்கு ஃபேவராக இருக்கும். புதன் இந்த வாட்டி இந்த அதாவது இந்த மந்த்து 2 முறை டிரான்சிட் ஆகும். சே ஃபார் எக்ஸாம்பிள், 7ஆம் தேதி, இந்த 7ஆம் தேதி புதன் மகரம்லேருந்து கும்பத்துக்கு போயிட்டு லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல கும்பத்துக்கு போகிறது, அதுக்கு பிறகு மறுபடியும் இந்த புதன். This video is sponsored by Asif Biryani, the world's best biryani. 25ஆம் தேதி மீனம்ல நீச்சம் அடையும். அப்ப அந்த 25ஆம் தேதி மீனம்ல நீச்சம் அடைகிற காலம் மேஷ ராசியில பிறந்தவங்களுக்கு அதிகமான ஃபேவர். அது லக்னமா இருந்தாலும் ஃபேவர் தான்.
ஸோ மேஷம் அப்படின்றது தான் செவ்வாயுடைய வீடு. அந்த செவ்வாய்க்கு புதன் ஒரு எதிர்ப்பலனை கொடுக்கக்கூடிய கிரகம். அந்த கிரகம் மறைவு பெறும் பொழுது, நீச்சம் அடையும் போது, பலகீனமாக போகும்பொழுது உங்களுக்கு ரொம்ப ஒரு ஹை அட்வான்டேஜ் நம்ம எடுத்துக்கலாம். தடங்களாக இருந்த விஷயங்கள்லாம் அப்படியே விலகும், சுறுசுறுப்பு அதிகரிக்கும். இன்னும் கொஞ்சம் காலத்தில், அதாவது மார்ச்சில், ராகுவும் உங்களுக்கு வந்து தேர்ட் ஹவுஸில் சகாயஸ்தானத்தில் வரக்கூடிய நேரம் நெருங்கிட்டு இருக்கு. ஸோ ஓவராலாக பிப்ரவரி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு வந்து பிளான்ஸ் போயிட்டே இருக்கும். உங்களுடைய மேரேஜ் பிளானாக இருந்தாலும் சரி, உங்களுடைய எஜுகேஷனாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ், ஜாப், மணி, ஒரு நியூ வெஞ்சர்ஸ், நியூ பிளான், ஓவர்சீஸ் ட்ராவல், இது எல்லாத்துக்குமே திட்டங்கள் சரியாக தீட்டக்கூடிய மாதம் பிப்ரவரி மாதம். இந்த கோள்களுடைய நகர்வுகள் எல்லாமே ரொம்ப சாதகமாக இருக்குது. இதில் சுக்ரன் உங்களுடைய மேரேஜ் பிளானட், ரிலேஷன்ஷிப் பிளானட், உங்களுடைய லவ் லைஃப், இது எல்லாத்துக்குமே சுக்ரன் முக்கியமான ஒரு கோல். இந்த கிரகம் 24ஆம் தேதி இடம் மாறுறார். அதாவது தனுசு வீட்டில் இருக்கக்கூடிய சுக்ரன் மாதத்துடைய பிகினிங்கே தனுசில் தான் இருக்கார். தனுசில் சுக்ரன் இருக்கிறது வந்து நெகட்டிவ் கிடையாது. உங்களுக்கு 9th ஹவுஸ், அது ஒரு பாக்கியமான ஸ்தானம், ஒரு நல்ல அமைப்புன்னு சொல்லக்கூடியது. அந்த இடத்துலேருந்து சுக்ரன் என்ன பண்ணுறாருன்னா 24ஆம் தேதி அவருடைய நகர்வு மகரமில் போகும். ஸோ மகரமில் இந்த சுக்ரன் போகும்பொழுது விவாக சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும். ஒரு சொத்துக்கள் வாங்கக்கூடிய பிளான், லக்ஸுரியான ஐட்டம்ஸ், அதாவது கார், இல்லைனா வந்து உங்களுக்கு தேவையான ஜுவல்ஸ், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல காலமாக இது அமையும். ஓவராலாக ஸ்டார்டிங் இந்த மந்த்தோட பிகினிங்லேயே 5th 30லேருந்து உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் டெவலப் ஆகும். மந்த்தோட எண்ட்லலாம் நிறைய பிளான்ஸ் வந்து ரிசல்ட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஏ வெரி குட் மந்த். இப்போ நீங்கள் பார்த்தது வந்து ஒரு பொது பலன், ஒரு ராசிக்கு மாதந்தோறும் நகரக்கூடிய கிரகங்களுடைய பலன். உங்களுடைய பர்சனல் சார்ட், அதாவது நீங்கள் ஜனன காலத்தை பிறந்த ஜாதகம், அதோடைய கிரக நிலைகள், தசா புத்திகள், அதற்கு உங்களுக்கு என்ன மாதிரி யோகங்கள் இருக்குது, அதை கம்பேர் பண்ணி உங்கள் லக்னம், அதுக்குண்டான பலன் என்ன, இப்படி கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக உங்கள் ப்ரிடிக்ஷன்ஸ் தெரியும். இது தவிர நீங்கள் வந்து இப்போது ஒரு லக்கி ஜெம் ஸ்டோன், ஏன்னா ஜெம் ஸ்டோனை பற்றி வீடியோ நிறைய பேர் பார்த்துருக்காங்க, ருத்ராட்சனை பற்றி பார்த்துருக்காங்க, வாஸ்து சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் பார்த்துருக்கீங்க, இதுக்கு தேவையான ஒரு ஜெம் ஸ்டோன் வேணும், எப்படி சூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் அது எங்கே நம்ம கலெக்ட் பண்ணுறது, ஒரு சர்டிஃபைட் ஜெம் ஸ்டோன் எங்கே கிடைக்கும், ருத்ராட்சா எங்கே வந்து ஒரு பெஸ்ட்டான ருத்ராட்சா கிடைக்கும், சர்டிஃபைட் ருத்ராட்சா என்ன ஒரிஜினல், அதுக்கப்புறம் என்ன ருத்ராட்சா, என்ன ஃபேஸ் நம்ம யூஸ் பண்ணணும், நமக்கு என்ன தசை நடக்குது, அதுக்கு எதை யூஸ் பண்ணால் நமக்கு ரிசல்ட் கொடுக்கும், எப்படி மந்த்ராஸ் வந்து சாண்ட் பண்ணணும், ப்ளஸ் பிரமிட்ஸ், ஒரு வாஸ்து ரெக்டிஃபிகேஷன் எப்படி பிரமிட்ஸ் யூஸ் பண்ணணும், அதை எப்படி நம்ம வந்து அக்யூரேட்டாக பயன்படுத்தினா நமக்கு வாஸ்து தோஷங்கள் நிவர்த்தி அடையும், இதை பற்றின தகவல் வேணாலும் என்னுடைய ஜூனியர்ஸ் ஒரு டீம் இருக்காங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கும், உங்களுக்கு தேவையான ருத்ராட்சா ஜெம் ஸ்டோன் ஆர் பிரமிட்ஸ் தேவைனாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம், உங்களுக்கு டெலிவரி பண்ணுவாங்க. ப்ளஸ் உங்களுக்கு ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் வேணும், உங்கள் ஹாரோஸ்கோப் இல்லை நியூமராலஜி இல்லை வாஸ்து இதை பற்றின ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் நம்பரில் ஆட் பண்ணி மெசேஜாக ஷேர் பண்ணுங்கள். ஹெட்லைன்ஸ் டிவியில் அஸ்ட்ராலஜி, நியூமராலஜி, வாஸ்து, ஜெமாலஜி, ருத்ராட்சா, இதை தவிர அடிஷ்னலாக சைனாலஜி, சிக்னேச்சர் எப்படி பண்ணுறது, ஒவ்வொரு ஆல்ஃபபெட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ABCD இந்த மாதிரி ஒவ்வொரு ஆல்ஃபபெட்டுக்குமான பலன், ஒவ்வொரு நம்பரில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன், எல்லாமே அப்லோட் ஆகிருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் பொறுமையாக சர்ச் பண்ணி ஒவ்வொரு ஒரு எண்கணிதமாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ருத்ராட்சம் இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு தேவையான ஒரு நியூமராலஜி பலனாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுக்கு தேவையான ஒரு அஸ்ட்ராலஜி ஓல்டு சப்ஜெக்ட் உண்டான பலனாக இருந்தாலும் சரி, மேரேஜ் மேட்சிங், ஆர்எல்ஸ் ஏதாவது நட்சத்திரத்தை பற்றி பலனாக இருந்தாலும் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 640,000 மேலான சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஹெட்லைன்ஸ் டிவியில் அப்லோட் பண்ணாத ப்ரோக்ராம்ஸே கிடையாது, மேக்ஸிமம் பண்ணிட்டோம். வெகு விரைவில் ராகுக்கு இது பயிற்சியும் உங்களுக்கு அப்லோட் ஆக போகுது, அதையும் நீங்கள் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. இட்ஸ் பை ஃப்ரம் சங்கர் நாராயண். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை ஆசிஃப் பிரியாணி, தி வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பிரியாணி. ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ராஜயோகம், ராஜயோகம்னா என்ன? இப்போ ஒரு ஜாதகத்தில் ராஜயோகம் இருக்கு, ராஜா வாயிட முடியுமா, இதான் ராஜயோகமா? ராஜயோகம்னா என்னன்னா, ஒரு மனிதன் தன் இஷ்டப்படி, தன் விருப்பப்படி அவன் வாழ்க்கையை, அவன் என்ன எதிர்பார்க்கணும்னா அந்த வாழ்க்கை அப்படி அமையிறது தான் ராஜயோகம். ராஜயோகத்துக்கு வந்து நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது, நிறைய கால்குலேஷன் இருக்குது, நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது. நம்ம ஒரு சில உதாரணங்களை இப்போ பார்ப்போம். ராஜயோகம் தான் முதல்ல அடிப்படையில் தெரிஞ்சுங்க. ஒரு ஜாதகத்தை எடுத்துங்க, இந்த ஜாதகத்தில் கேந்திர கோணங்கள் பிரிச்சுடுங்க. கேந்திர கோணங்கள்லாம் என்னென்ன சொல்கிறேன், 1, 4, 7, 10, அதாவது லக்னம் அப்படிங்கிறது 1வது வீடு, அந்த லக்னத்துலேருந்து 4வது வீடு, அந்த லக்னத்துலேருந்து 7வது வீடு, 7, 10வது வீடு, அதாவது 1, 4, 7, 10. இப்போ உதாரணத்துக்கு ரிஷப லக்னம் எடுத்துப்போம். ரிஷபம் 1வது வீடு, சிம்மம் 4வது வீடு, விருச்சிகம் 7வது வீடு, கும்பம் 10வது.